ஹாய் எவ்ரிவன். நம்ம எல்லாரும் கையில் எப்போ பார்த்தாலும் ஃபோன் வச்சுட்டு தான் தெரியும். அந்த ஃபோனில் ஃபோன் பேசுகிறோமோ இல்லையோ, இந்த ஆப்பை கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அது என்ன ஆப்னா வாட்ஸ்அப். அந்த வாட்ஸ்அப்புக்கு ஒரு பின் கதை இருக்குது. அது எப்படி உருவாச்சு, எத்தனை வருஷமாக ஆச்சு, அது வந்து அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதை யார் உருவாக்குனாங்க, அதை இப்போ யார் வச்சுருக்காங்க, அதோடய ஒர்த்து எவ்வளோ, அதில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு, இனி என்னென்ன வரப்போகுது, அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். வாட்ஸ்அப் உருவாக்கணும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் கவுன் அப்படின்றவரும் பிரியான் ஆக்டன்றவரும். இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2007 வரைக்கும் யாகுவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாகுவிலேருந்து குவிட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. இவங்க போய் ஃபேஸ்புக்கில் அடுத்த ஜாபுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபேஸ்புக்கில் இவங்களுக்கு வேலை கிடைக்கல. சரி, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ இவங்க சவுத் அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க. அங்கேருந்து ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டோடு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அவர் ஆக்டான்றவர் ஐஃபோன் வாங்கியிருக்காரு. ஐஃபோன் அப்போது ஆப் ஸ்டோர்ஸ் பார்த்துருக்காரு. ஆப் ஸ்டோரில் பல விதமான ஆப்ஸ் இருந்திருக்கு. சரி, நம்ம ஏன் ஒரு ஆப் டெவலப் பண்ணி போடக்கூடாது, அந்த ஆப்பை வச்சுட்டு நம்ம ஏன் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்ன்றது என்னென்னா, வாட்ஸ்அப் என்ன பண்ணிகிட்ருக்க, வாட்ஸ்அப் அப்படின்றத சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த தான் அப்படியே வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை டெவலப்பர்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் டெவலப் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். இது ஆல்ஃபா பீட்டா வெர்ஷன்ஸ் தாண்டி நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எடுத்த உடனே 250,000 மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் வெர்ஷன். அப்போ நிறையா பக்ஸ் இருந்துட்டு யூசர்ஸ் கூடி கூடி குறைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்போட மெயின் காஸ் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, ஸ்டேட்டஸ். நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவைலபிளாக இருக்கீங்களா, அன்அவைலபிளாக இருக்கீங்களா, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இங்கே இருக்கீங்களா, அங்கே இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்ன்றதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் வந்த புதுசில் என்னெல்லாம் பண்ணிச்சோ, இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோ, இதெல்லாமே அடுத்தடுத்த இட்ரேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க எடுத்தோடனே ஐ ஸ்டோர், ஆப்பிள் வச்சுருந்தனால இவங்க ஃபஸ்ட்டு ஐ ஸ்டோரில் தான் இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பிளாக்பெரிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ராய்டோட டெவலப்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகிருந்துருக்கு. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டுக்கும் அந்த ஆப்ஸ் வந்துருச்சு. நம்ம ஏறத்தாலும் இப்போ வாட்ஸ்அப்பை கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இன்றைக்கி பல மடங்கு உயர்ந்திருக்கு. 250,000 யூசர்ஸில் இருந்து இன்றைக்கி அதோடய யூசர்ஸ் பார்த்திங்கன்னா 500 மில்லியனையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு. அத்தனை யூசர்ஸ் ஒரு மாதம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு மாதத்துக்கு இத்தனை 30 மில்லியன் மெசேஜஸ்க்கு மேலே ஒரு நாளைக்கு டிரான்சாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, வாட்ஸ்அப் 2007 குவிட் பண்ணவங்க 2009 வாட்ஸ்அப்பை ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் 2009 2019 வரைக்கும் 10 இயர்ஸை கிராஸ் பண்ணியிருக்கு. இதில் ஏகப்பட்ட ஹர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. வாட்ஸ்அப்ன்றது அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்பட்டிருக்கு. அதில் ஆக்டான கவுமும் கொஞ்சம் இதாக இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கலையே, எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஜிக்ட் ஆயிருக்காங்க. அந்த இடத்துல தான் செக்கோயா கேபிட்டல் அப்படின்ற கம்பெனிகிட்டருந்து இவங்க ரொம்ப நாள் அப்ரோச் பண்ணி ஒரு வழியாக அவங்ககிட்ட இருந்து 8 மில்லியன் டாலர்ஸ் வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டலாக வாங்கியிருக்காங்க. அங்கேருந்து வாட்ஸ்அப்போட வளர்ச்சி மேலே 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 வந்துகிட்டே இருந்திருக்கு. அடுத்தடுத்த கண்ட்ரீஸ்க்கு பரவிட்டே இருந்திருக்கு. அதோட டெவலப்மெண்ட் வேறு லெவலில் இருந்திருக்கு. சரி, வாட்ஸ்அப் நல்லா போய்கிட்டு இருக்கே, ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஃபேஸ்புக் வந்து அதை அக்வயர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. 2014 ஃபேஸ்புக் அக்வயர் பண்ணுறப்போ வாட்ஸ்அப்போட வேல்யூ என்னென்னா 1.5 பில்லியன் டாலர்ஸ் வேல்யூ சொல்லியிருக்காங்க, வாட்ஸ்அப்போட ஆக்சுவல் வேல்யூ. பட் அதை ஃபேஸ்புக் எவ்வளோக்கு வாங்கியிருக்குன்னா 19 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கு வாங்கியிருக்கு. அதை நம்ம மாட்டு பணத்துக்கு மாற்றுறோம் அப்படின்னா 130,000 கோடி ரூபாய், இவ்வளோ ரூபாய்க்கு நம்ம ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப்பை அக்வயர் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் யூசர்ஸ் நிறையா பேர் இதில் டிஜெக்டாக இருக்காங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வாங்கிருச்சா, ஏன் வாங்கிச்சு, ஏன் இதில் டிஜெக்ட் ஆனான்னு எனக்கு தெரியல. பட் ஆக்சுவலாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை வாங்கிருச்சுன்னா டிஜெக்ட் ஆகி யூசர்ஸ் குறைஞ்சிருக்காங்க, படிப்படியாக குறைஞ்சிருக்காங்க. குறைஞ்ச யூசர்ஸ் எல்லாம் மித்த ஆப்ஸுக்கு போயிருக்காங்க. டெலகிராம், லைன் இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்பர்ஸாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதம் எப்போ ஃபேஸ்புக் வந்து 2014 எப்போ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இது பண்ணிச்சோ, அக்வயர் பண்ணிச்சோ, அந்த மாதம் டெலகிராமில் 8 மில்லியன் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. லைனில் 2 மில்லியன் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இதுக்கு ஈக்குவலாட்டாக வாட்ஸ்அப்பில் யூசர்ஸ் குறைஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து போக 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 இந்த ஆப்பில் சப்போர்ட்ஸ் இல்லாதனால திருப்பி எல்லாருமே வாட்ஸ்அப்புக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இப்போது ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப்பை 19 பில்லியன் டாலர்ஸ் கொடுத்து வாட்ஸ்அப் அக்வயர் பண்ணியிருக்காங்க. அந்த 19 பில்லியன் டாலர்ஸ் எப்படி எப்படி பிரிஞ்சிருக்குன்றதை பார்ப்போம். ஃபேஸ்புக்கில் வேலை பார்க்கணும்னு நினச்சவங்க இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் 12 பில்லியன் ஷேர்ஸ், 12 பில்லியன் டாலர்ஸ்க்கான ஷேர்ஸை ஃபேஸ்புக்கில் வச்சுருக்காங்க. அதுதான் இந்த 19 பில்லியன்ஸில் 4 பில்லியன் கேஷாகவும் கொடுத்துருக்காங்க. 12 பில்லியனை ஃபேஸ்புக்கோட ஷேராகவே இவங்களுக்கு இவங்க நேமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 3 பில்லியனை வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஸ்டாக்காக கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஃபேஸ்புக் எப்போ வாட்ஸ்அப் அட்டைன் பண்ணிச்சோ அந்த நிமிஷத்தில் அந்த ஃபஸ்ட் இன்வெஸ்டர் ஒருத்தர் பண்ணார் சொன்னல, செக்கோயா கேபிட்டல்ன்றவர்,
அவரோட ரிட்டர்ன்ஸ் எப்படி கூடி இருக்குன்னா 5000% இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணாரோ அதுலேருந்து 5000% ரிட்டர்ன்ஸ் கூடி இருக்கு. சரி, வாட்ஸ்அப் இவ்வளோ பெரிய ஆப்பாக இருக்குது, இன்றைக்கி எத்தனையோ பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க நீ நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வாட்ஸ்அப் கம்பெனியில் வேலை பார்க்குறது வெறும் 50 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. பட் அதை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதோ எத்தனையோ கோடி மக்கள் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெறும் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்க்குறதுக்காக உதவிட்டு இருந்த வாட்ஸ்அப் இன்றைக்கி வேறு லெவலுக்கு போயிடுச்சு. இன்றைக்கி அதில் மெசேஜ் அனுப்புகிறோம், ஸ்டேட்டஸ் போடுறோம், கால்ஸ் பேசுகிறோம், ஆடியோ கால்ஸ் பேசுகிறோம், வீடியோ கால்ஸ் பேசுகிறோம், ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம், வீடியோஸ் அனுப்புகிறோம், ஃபைல்ஸ் அனுப்புகிறோம். இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸை வாட்ஸ்அப்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்கு. இதை ஃபோன் பண்ண கவும் ஆக்டன் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவும் ஆக்டன்றவங்க இப்போ அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டார். ஆக்டன்றவர் இன்றைக்கி ஒரு என்ஜிஓ ஃபார்ம் பண்ணி, சிக்னல் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ ஃபார்ம் பண்ணி அதை அவர் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி கரண்ட் வாட்ஸ்அப் சிஇஓன்றது கிறிஸ் டேனியல்ஸ்ன்றவர் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. வாட்ஸ்அப்பை பற்றி தகவல் நிறையா தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி, இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெற்று கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு ரா இன்ஃபோ. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கேன்.